எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரி, நீங்கள் என்ன பார்க்க போகிறோம், ஏன்னா திடீர்னு மதியான வீடியோ போட்டிருக்கா, அதுவும் சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன், என்னடா விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாங்க, பேடிஎம்க்கு நம்ம கேஷை விட்ரா பண்ண போகிறோம். அந்த ஆப்பை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, அதுக்கான ஹேக்டு வெர்ஷன் ஆப்பும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போதும், 1 ரூபியாக வந்து உங்களோட பேடிஎம் கேஷ்க்கு வந்து நீங்கள் விட்ரா பண்ணிட்டே இருக்கலாம். பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாக தந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக டயர்டில் இருக்கேன், ஓகேவா? 9 மணிலேருந்து வெறும் யூடியூபுக்காக மட்டுமே கண்ணு வலி, கண்ணெல்லாம் எரியுது. 5 மணி நேரமாக யூடியூபில் மட்டுமே இருக்கேன். ஏன்டான்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக நாளைக்கு வீடியோ நான் வந்து எடிட் பண்ணி அன்லிஸ்டில் வச்சிட்டேன், நாளைக்கு ஷெடியூலில் போட்டேன் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வர்றதுக்கு. சரி, முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றப்ப திடீர்னு பார்த்தா இன்னொரு லூட்டும் வந்துருச்சு. சரி, கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி போட்டே ஆகணும், எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, இருந்தாலும் போட்டே ஆகணும். அதுக்காக தான் போடுறேன், ஏன்னா இது வந்து எப்போ வேணால் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா ஹேக்டு வெர்ஷன் கண்டுபிடிச்சிட்டாங்களே, அந்த ஆப் எப்போ அதை வந்து அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இதை கண்டு, ஓ இந்த ஆப் வந்து இப்போ ஹேக் பண்ணி விடுங்க எடுக்கிறானுங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுனாலே ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து ஸ்பின் டாஸ்கர் அப்படிங்கிற இந்த ஆப் தான். ப்ரோ இதில் என்ன ப்ரோ ஆப்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் ஆப் கிடையாது, கண்ட்ரோல் ஸ்க்ரீனர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் தான். ஸோ இந்த ரெண்டு ஆப்க்கான வீடியோ ஆப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஸ்பின் டாஸ்கர் அப்படிங்கிற இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, 4.2 ரேட்டிங்ஸ் இருக்குது. சைன் அப் வித் கூகுள்னு கேட்கும், கூகுள் மூலமாக நீங்கள் சைன் அப் பண்ணி வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னு டாஸ்க் ரெஃபர் வேலட் இது எல்லாமே இருக்குது. நம்ம எதுவுமே தேவையில்ல, நம்ம இதில் வந்து ஸ்பின்னை வந்து ஃபுல்லாகவே ஆக் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ ஆக்கிங்னா புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஆக் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதில் அப் டு 10 காயின்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து சாதாரணமாக ஸ்பின் பண்ண முடியும். ஆனால் நான் சொல்கிற ஆக் மூலமாக நீங்கள் ஒரே செகண்டில் 1 ரூபி வந்து விட்ரா பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு என்னோடய வேலெட்டை கிளிக் பண்ணி என்னோட வேலெட்டில் எத்தனை காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, 0 காயின்ஸ் இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்க்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் ஸ்காலர் அப்படிங்கிற இந்த ஆப் தான். 5 பை த ஃபுல் வெர்ஷன் கேட்கும், கேன்சல் கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர்லாம் பண்ண தேவையில்ல, ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாலே டேரெக்டாக இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஜெனரலில் ஸ்டார்ட் சர்வீஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த இது வந்து ஓகே ஆயிரும், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக இப்போ இந்த ஆப்க்குள்ளே போங்க, ஸ்பின்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கண்ட்ரோல்ஸ் கலர்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் ஸ்பின்னுங்கிறத கொடுக்குறேன். 1 காயின் 2 காயின்லாம் வந்தால் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாதீங்க. 8, 9, 10 இந்த மாதிரி ஏதாவது காயின் வந்தால் மட்டும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே? இப்போ பார்த்தீங்களா, 2 காயின் தான் வந்திருக்கு. இப்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பட் இந்த இடத்துல நீங்கள் 10 காயின் அந்த மாதிரி வர்றப்ப இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறைய காயின்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 காயின் இருக்கா, ஜஸ்ட் நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபைவ் விளாட்ற மாதிரி, ஓகேவா? காயின்ஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி. திருப்பி நான் இப்படி பண்ணுறேன், திருப்பி பாருங்கள் இன்னொரு காயின்ஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி. திருப்பி நான் இப்படி பண்ணுறேன், காயின்ஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்கள் வந்து ஃபோன் பேசுகிற மாதிரியும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாட்ற மாதிரியும் சும்மா ஃபோனை ரொட்டேட் மட்டும் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு 2 காயின்ஸாக அன்லிமிடெட் டைம்ஸில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் தான் சொன்னேன், இதை அப்போ வந்து ஒரு 5 முறை பண்ணாலும் எனக்கு 10 காயின் தான் ஆட் ஆகும். அதே நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரே டைமில் 10 காயின் ஆட் ஆகிருக்கும், பார்த்தீங்களா? ஸோ அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 10 முறை இப்படி சும்மா ஷேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1 ரூபி வந்து பேடிஎம் வாலெட்டில் கிடச்சிரும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து அப்படி சொன்னேன், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எத்தனை டைம் அன்லிமிட் டைமில் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நான் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். இது நீங்கள் அந்த ஆக்டு வெர்ஷன் ஆப், அதாவது இந்த காயின் சுவிட்ச் ஆப், கண்ட்ரோல் ஸ்கேனர் ஆப் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ரெண்டு ஆப்க்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் ரெண்டு ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணி நான் சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு வருது, நான் அதையும் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து வேலெட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 26 காயின், ஓகேவா? 13 டைம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, அன்லிமிட்டட் டைமில் நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 மினிட்டில் நீங்கள் 1 ரூபி வந்து ஈஸியாகவே வந்து வின் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு 10 காயின் அந்த மாதிரி வர்றப்ப நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டு லைவாக நான் வந்து 1 ரூபா கொண்டு வந்ததுக்கப்புறம் விட்ராவும் லைவ் அண்ட் லைவாக உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி இது 3வது வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், மூச்சு தண்ணி தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ கண்ணெல்லாம் எரியுது, இருந்தாலும் உங்களுக்காக மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஆக்டு வெர்ஷன் இது எப்போ வேணால் ஸ்டாப் ஆகலாம், இது ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். சும்மா தமிழில் என்ன தானே வச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் என்ன தானே வச்சுருவேன், ஒரு 2 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த ஆப். ஸோ 2 நாளைக்கு வர வரைக்கும் நீங்கள் 2 நாள் ட்ரை பண்ணி அப் டு 25-25-50 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மூச்சு பிடிக்க பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ கொஞ்சம் லைக்கை பண்ணி விட்ருங்க, ஓகேவா?
ஓகே, நமக்கு வந்து அடுத்த ஸ்பின் வந்து வந்துடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி 2 நிமிஷம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஜஸ்ட் ஸ்பின்னுங்கிறத கொடுங்க. நான் ஆல்ரெடி வந்து அந்த கண்ட்ரோலில் வந்து ஜெனரல் மோட் வந்து ஆன்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும் பண்ணனா போதும். ஓகே, நமக்கு 8 காயின் வந்துடுச்சா. இப்போ பாருங்க, காயின்ஸ் அடட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்படியே ஃப்ரீ ஃபைவ் விளாட்ற மாதிரி ஃபோனை திருப்புங்க. திருப்பி காயின்ஸ் அடட் சக்ஸஸ்ஃபுல்லி. திருப்பி நேராக ஆக்குங்க, காயின்ஸ் அடட் சக்ஸஸ்ஃபுல்லி. திருப்பி சைடாக்குங்க, காயின்ஸ் அடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேராக சைடாக, நேராக சைடாக. ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக வந்து எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஜஸ்ட் நம்ம அதை 100 காயின் மினிமம் இடம் 1 ரூபா தான், அது 100 காயின் தான். ஓகேவா? ஸோ 10 முறை ஃபோன் ஆட்டினா நமக்கு வந்து 1 ரூபா கிடச்சிடும். ஃபோனை ஆட்டுறதுக்குலாம் யாராவது மணி தருவாங்கன்னு கேட்டால் இந்த ஆப்பில் தான் தருவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இது ஒரு லிமிட்டெட் டைம் ஆஃபர், தயவு செஞ்சு டக்குன்னு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா காயின் சார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு 10 டைம் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 10 டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 டைம் நல்லா ட்ரை பண்ணிடலாம். ஓகே, நம்ம 10 முறை பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். டைமிங் ஓடிட்டுருக்கு, நம்ம வந்து வெளியில் வந்துக்கலாம். நம்ம வேலெட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம், 100 காயின் வந்திருக்கா. ஓகே, 162 காயினே வந்து வந்துருச்சு. ஜஸ்ட் 1 மினிட்டில் நான் வந்து 162 காயின் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி எப்படி ஏன் பண்ணுங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த ட்ரிக்கெல்லாம் எந்த யூடியூபர்ஸுமே வந்து சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு. இதில் ரெஃபருக்கும் அமௌண்ட் கிடையாது, அவ்வளோவா எந்த யூடியூபர்ஸும் போட்டிருக்க மாட்டாங்க. போட்டிருந்தாலும் ரெஃபர் காசுப்பட்டு தான் போட்டிருப்பாங்க. நான் மட்டும்தான் வந்து ஒரிஜினலாக உங்ககிட்ட சொல்லி நான் வந்து போடுறேன். எல்லாராலுமே இதில் விட்ரா பண்ண முடியும். ஓகே, நம்மகிட்ட 162 காயின் இருக்குது. நம்ம ரீடிமிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே என்னோட பேடிஎம் நம்பரை வந்து நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா தெரியல, பேடிஎம் நம்பர் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 100 காயின் 1 ரூபா. ஸோ நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் 100 காயின்ங்கிறத என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 100 காயின் சப்மிட்டுங்கிறத கொடுத்துக்கலாம். 12:43 டைம். ஓகேவா? ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:43. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ரிசீவ் இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இங்கே பேடிஎம் நம்பர் இருக்குது, ரீடிம் பெண்டிங்னு இருக்குது, 9790 2. அது வந்து என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. ஓகே, சோ நோ ப்ராப்ளம். பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் இருக்கு. நமக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஓகே கைஸ், இது வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ பேடிஎம் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துச்சுனையும் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் வந்துருக்கும் ஜென்யூனாக பக்காவாக சென்ட் பண்ணிட்டுருக்காங்க. 4.2 ரேட்டிங்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரோல் ஸ்கேனருக்குள்ளே போகிறீங்க, ஜெனரலில் போய் ஸ்டார்ட் சர்வீஸுங்கிறத மட்டும் ஆன் பண்ணுறீங்க. முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்பின் டாஸ்கர் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஒன் டேக்கு மினிமம் விட்ரா வந்து 1 ரூபா, மேக்ஸிமம் விட்ரா வந்து 25 ரூபா. அப்புறம் இந்த 7 ரூபா 8 ரூபாலாம் விட்ரா பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. 1 ரூபா விட்ரா பண்ணலாம், 25 ரூபா விட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு 1 ரூபா 25 ரூபாங்கிறதுனால 1 ரூபா ட்ரை பண்ணுங்க. பேமெண்ட் ஃபஸ்ட் டைம் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் பண்ணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்து ப்ரோ எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு, அது என்னது எனக்கு வந்து அமௌண்ட் வரல அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. இப்போயே சொல்கிறேன், இப்போவே ட்ரை பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எத்தனை பேர் பேமெண்ட் எடுத்தாலும் ப்ரோ ஐ காட் பேமெண்ட் அதை மட்டும் சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ நான் வீடியோ வந்து இது 3வது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து யூடியூப்க்குள்ளே சப்ஸ்கிரைப் டெலிகிராம்லாம் சொல்லலை. நம்ம இதோட 3வது வீடியோக்கு சொல்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கடா சில குட்டீஸ். புதுசாக நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பில்லிங் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. இந்த மாதிரி செல்ஃபியை நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ பர்சனலாக லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோ வேணுமா வேணாமாங்கிறதையும் கமெண்ட்லேயே லீவ் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்க வந்து பேடிஎம் கேஷ் ஷேர் பண்ண அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். எந்த ஒரு அப்டேட்டும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோட பார்க்க லவ் யூ.